இன்னைக்கு நம்ம அண்ணன் எழுச்சி தமிழர் தோழர் டாக்டர் தொல் திருமாவளவனோட 60வது பிறந்தநாள் இன்னைக்கு அதுக்கான வாழ்த்து செய்தியும் என்னோட சொந்த குற்ற உணர்ச்சி இருக்குது அவர் சம்மந்தமாக, அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டு என்னோட சொந்த அனுபவம் சின்னதாக ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தோழர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் வந்து அனைத்து மக்களுக்குமான, மொத்த தமிழ் மக்களுக்குமான, மொத்த தமிழ்நாட்டிற்குமான, இன்னும் ஒரு படி அதிகமாக இந்தியாவுக்குமே சேர்த்து சொல்லலாம், ஒடுக்கப்படுற அனைத்து மக்களுக்குமான ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான ஒரு தலைவர் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது இப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருந்து ஒரு 5-6-7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கருத்து அப்படியே மாறுபட்டு தான் இருந்துச்சு. அது ரொம்ப தெளிவில்லாமல், வெளி உலக அறிவில்லாமல் இருந்தேன். அப்போது ரொம்ப தவறாக தான் அண்ணனை நான் நினச்சிட்டு இருந்தேன். யூஜி முடிச்சுட்டு சென்னை கிளம்புனேன். என்னோடய யூஜி வரைக்கும் நான் இங்கே இந்த ஊருக்குள்ளே தான் இருந்தேன். எனக்கு வெளி உலகமோ அரசியலோ பெருசாக எந்த வெளி உலக நாலேஜும் கிடையாது. எனக்குள்ளே தானாக திணிக்கப்பட்ட அந்த மத உணர்வும் ஜாதி உணர்வும் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சு. குள்ளச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு ஒரு கிராமத்தானா, என்ன தான் யூஜி முடித்த டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் எனக்குள்ளே பெரிய வெளி உலக அறிவு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜிக்காக சென்னை போனப்போ, சென்னை போனதுன்னு எனக்கு ஞானயோதம் பறந்துச்சா அப்படின்லாம் சொல்ல வரல. சென்னை போயிட்டு ஒரு சின்ன அனுபவம், சென்னை போயிட்டு பஸ்ஸில் போவேன், திரும்பவும் வீக்கெண்டானா வீட்டுக்கு வருவேன், அந்த மாதிரி லீவில் வீட்டுக்கு வந்து போயிட்டுருப்பேன். அப்போ போகும்போது வரும்போது அப்படியே சென்னலில் வேடிக்கை பார்க்கும்போது ரெண்டு பக்கம் ரோடு ரெண்டு பக்கம் எங்கேயாவது பெருசாக காம்பவுண்ட் வால் இருந்துச்சுனாலோ, ஏதாவது காலி இடங்களுக்கு காம்பவுண்ட் கட்டி அதில் இருந்தாங்கன்னா அதில் சுவர் விளம்பரங்கள் இருக்கும். பெரும்பாலும் தோழர் டாக்டர் திருமாவளவனோட விளம்பரங்களும், அதுக்கப்புறம் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி பற்றின விளம்பரம் போது தான் ரெண்டு பக்க சுவர்களில் பெரும்பாலும் இடப்பட்டிருக்கும். இவங்க ரெண்டு பேரோட விளம்பரங்கள் சுவர் விளம்பரங்கள் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு விளம்பரங்களையும் பார்க்கும்போது, பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸோட விளம்பரங்களையும் பார்க்கும்போது, ஏன்னா எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே அந்த சாதி வரி ஊட்டி வளர்க்கப்பட்டிருந்துச்சு. அதாவது நாங்கள் ஒரு ஸ்கூல் படிக்க போகிறோம், ஒரு 10வது 12வது அப்படின்னு அப்படி வெளியே வரோம்னா எங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த சாதிய உணர்வை இங்கே பூத்தி வச்சுருப்பாங்க. நாம் இந்த கட்சி தான், நாம் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், நம்மெல்லாம் இந்த ஜாதிக்காரங்க, அதனால் இந்த கட்சியை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள ரொம்ப சாதாரணமாக புகுத்தப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டன்ற அளவுக்கு நான் சின்ன பையனாக இருந்தப்போ அந்தளவுக்கு. இப்போ ரொம்ப, அதாவது ஸ்கூல் ஒரு 2வது 3வது படிக்கிற பசங்க போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வர அளவுக்கு ஆறவங்களுக்கே டிஷர்ட்டை மாட்டி விட்டுறாங்க. மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டு விட்டுறாங்க. மஞ்சள் கலரில் வீரப்பன் படத்தை போட்டுறது, வீரப்பன் படத்தையாவது போடலாம், அதில் குரு படத்தை வேறு போட்டுறாங்க, கேட்டால் மாவீரன் குருங்கிறாங்க. இந்த ராமதாஸ் படத்தை அன்புமணி படத்தெல்லாம் போட்டு டிஷர்ட்டை மஞ்சள் கலரில் போட்டு அதில் ஒரு அக்னி கலசம்னு சொல்லிவிட்டு அதை அந்த தீச்சட்டியை ஒன்று போட்டு விட்டுட்டு பண்ணாத அமக்கலாம் பண்ணும். அதை ஏற்றுக்கிறவங்களுக்கு சாதி வெறியாகவும் ஊட்டப்படுது. நான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதி உணர்வாவது அதை ஊட்டப்பட்டு, நீங்கள்லாம் நம்மெல்லாம் இது தான், நம்ம ஆதரவுனாலே இவங்களுக்கு தான், நம்ம எதிரினா இவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த சாதி உணர்வு ஊட்டப்பட்டு திருமாவளவன் எதிரியாக காட்டப்படுறார். ரொம்ப சாதாரணமாக நான் ரொம்ப மிகைப்படி அண்ணன் திருமாவளவனை ஆதரிக்கணுங்கிறதுக்காகலாம் பேசலை. எங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிய இளைஞர்களுக்கு மத்தியில் ரொம்ப சாதாரணமாக எப்படி இந்து மதம் அங்கே விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்ம மேலே திணிக்கப்படும், நீ இந்து இந்துன்னு சொல்லிட்டு பிறக்கும் போதே இந்துங்கிற முத்திரையோடு குத்தப்படுதோ, அதே போல் ரொம்ப சாதாரணமாக நீ இந்த சாதி தான் அப்படிங்கிற உணர்வும், நீ இவங்கள தான் ஆதரிக்கணுங்கிற உணர்வும், நமக்கு எதிரி இவங்க தான் அப்படிங்கிறதும் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆதரவாலும் ஒரு எதிரியும் எங்களுக்கு அடையாளம் காட்டப்படுறாங்க. யாரால? பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களோட ஆதரவு ஆள் அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்டு, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தான் நம்மளோட எதிரினும் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அடையாளம் காட்டப்பட்டு நாங்கள் வளர்க்கப்படுறோம். படிப்புக்காக சென்னை போகும்போது சுவர் விளம்பரங்களில் ராமதாசியும் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தையும் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், ஆ பார்ப்பா நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு சின்ன பூரிப்பு சந்தோஷம் வரும். அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தா தொல் திருமாவளவன் 1 கிலோமீட்டருக்கு சவர் நீட்டுக்கும் எழுதி வச்சுருப்பாங்க. தொல் திருமாவளவன் பெரிய பெரிய லெட்டர் போட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எழுதியிருப்பாங்க சவரில். அந்த லாங் சுவர்லாம் வரும்போது காலி இடத்துல வெறும் காலி இடத்துக்கு காம்பவுண்ட் எடுத்திருப்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் டாக்டர் தொல் திருமாவளவன் போட்டு திருமாவளவன் படம்லாம் வரைஞ்சிருக்கும் போது அதை இங்கே பார்த்ததுனே ஒரு சிரிப்பு வரும்போது அங்கே பார்த்ததுனே ஒரு வெறுப்பு வரும். என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, இவனுங்க தான் இந்த தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனையே உண்டாக்குறது,
இவனுங்களால் தான் ஜாதி கலவரம் நடக்குது, ஜாதி கட்சி நடத்திக்கிட்டு காசு வாங்கிட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணினுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பார்த்தா தோழர் திருமாவை பார்த்தா அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே தானாக ஏற்பட்டுச்சு. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, எனக்கு நடந்ததை நான் இயல்பாக இருந்து நான் என்ன நினச்சனோ அதை சொல்கிறேன். அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் சென்னை போனேன், எம்சிஏ படிச்சுட்டு இருந்தேன். போகும்போது வரும்போது இந்த உணர்வு எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, சின்ன மாறுபாடு ஏற்பட்டுச்சு. என்ன மாறுபாடுன்னா, நான் தொல் திருமாவளவனை தலைவன் அவர் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிற மாறுபாடு ஏற்படலை, மாற ஆதி கட்சி ஜாதி பார்வை வந்து அப்படியே ராமதாஸ் மேலேயும் எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்படி முன்னாடி இவர் நமக்கான தலைவர்னு ராமதாஸை நினச்சிட்டு திருமாவை ஜாதி கட்சி தலைவராக வெறுப்புணர்ச்சியோடு அணுகினேன். நான் ஒரு 2 வருஷம் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமான பிறகு, ஒரு கள நிலவரங்களை நம்ம அறிஞ்சிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு திருமாவளவன் மேலே இருந்த அந்த ஜாதி முத்திரை அப்படியே தான் இருக்குது, மாறா ராமதாஸ் மேலே இருக்கிற எண்ணம் மட்டும் சின்னதாக மாறுச்சு. என்னென்னா, நம்மளுக்கான தலைவர்னு ராமதாசன் நினச்சிட்டு இருந்தது போய் இவரும் ஜாதி கட்சி தலைவர், இவர் ஒன்றும் நமக்கான தலைவரோ தமிழினத்துக்கான, ஏன்னா அப்போது நிறைய இந்த விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அன்புமணி எம்பியானார் ஆம்புலன்ஸை கொண்டு வந்தார், பாட்டாளி மக்கள் கட்சி விவசாயத்தை காத்துச்சு, அப்படி இப்படி பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்களோட வேஷம் வெளுக்க ஆரம்பிச்சிச்சு, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இவரும் ஜாதி கட்சி தலைவர் தான், ஜாதி கட்சி தலைவர் மட்டும் இல்லை ஜாதி வெறி பிடிச்ச தலைவர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அன்புமணியும் அதே கேட்டகரி தான், அதே லிஸ்ட்டு தான். போல திருமாவும் ராமதாஸ் அன்புமணி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஜாதியை பின்னாடி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு எங்களை மாதிரி அப்பாவி இளைஞர்களையும் மக்களையும் பலிக்கடா ஆக்குறாங்க. ரெண்டு பேரும் ஜாதி வெறி பிடிச்ச ஆளுங்க, அவங்க லாபத்துக்காக எங்களை ஜாதி வெறி பிடிச்ச ஆளுங்களாம் மாற்றிக்கிட்டு எங்களுக்குள்ள சண்டை போட வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் ஒரு 2015 அப்புறம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கள சூழ்நிலைகள் மாற மாற மக்கள் பிரச்சனைகளுக்கு யார் குரல் கொடுக்குறாங்க, யார் என்ஆர்சி என்பிஏ இந்த மாதிரி குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறாங்க, யார் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறாங்க, யார் எல்லா மக்களுக்கும் இந்த எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாங்க, யார் ஆணவ கொலைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம செய்திகளையும் அரசியல் நடவடிக்கைகளையும் கவனிக்க இப்போது திருமாவளவன் தோழர் திருமாவளவன் மேலே இருந்த எண்ணம் மாறுபடுது. நான் செய்திகளை தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் நிறைய பேச்சாளர்கள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் பேச்சை பார்க்குறோம், மக்கள் போராட்டங்களை கவனிக்கிறோம், மக்கள் போராட்டம் எதனால் வருது, ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் ஆதரிக்கிறாங்கன்னு அப்படின்னு எல்லாம் கவனிக்கிறோம். அப்போ தான் பெரியார் அறிமுகமாகிறாரு, பெரியார் மூலமாக அம்பேத்கர் அறிமுகமாகிறாரு, இருக்கிற தலைவர்கள் மக்களுக்காக போராடுற தலைவர்கள் யார் யாருன்னு அடையாளப்படுறாங்க, மக்களுக்கு எதிராக நிற்கிறவங்க யார் யாருன்னு அடையாளப்படுறாங்க, வெறும் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க யார் யாருன்னு அடையாளப்படுறாங்க. அதுக்கப்புறம்தான் மொதல் எப்படி எனக்கு ராமதாஸ் மேலே உள்ள எண்ணம் மாறிச்சோ அதே போல் ரெண்டாவதாக ஒரு முறை எண்ணம் மாறிச்சு. இந்த தடவை ராமதாஸ் மேலே இல்லை, திருமாவளவன் தொல் திருமாவளவன் டாக்டர் திருமாவளவன் மேலே உள்ள எண்ணம் எனக்கு மாற ஆரம்பிச்சு. இவர் சாதியை வச்சு பொழப்பு நடத்துகிறவர் இல்லை, இவர் பணத்துக்காக அரசியல் நடத்துகிறவர் இல்லை, இவர் மக்களுக்காக எல்லா மக்களுக்காக தமிழர்களோட ஒற்றுமைக்காக தமிழினத்துக்காக ஈழத்தமிழர்களுக்காக அப்படின்னு எல்லா தமிழர்களுக்காகவும் போராடுற தலைவர் இவர், இவர் தமிழினத்தின் தலைவர், எழுச்சி தமிழர் சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் திருமாவளவன் மேலே உள்ள டாக்டர் திருமாவளவன் மேலே உள்ள எண்ணம் மாறுச்சு. பகுத்தறிவு பாதையில் நம்ம முன்னோக்கி நகரும்போது தான் யார் ஜாதி கட்சி தலைவர், யார் தமிழினத்தின் தலைவர், யார் ஜாதியை வச்சு பொழப்பு நடத்துகிறவர், யார் சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் நமக்கு புரிய வந்துச்சு. உண்மையான சமூக நீதி போராளியான முனைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டோமே, இப்படி அறியாமையில் இருந்திருக்கோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே வந்துடுச்சு. சே, இப்படி ஒரு தலைவரை, இப்படி தமிழர்களுக்காக இருக்கிற ஒரு தலைவனை நம்ம ஜாதிக்குள்ளே சுருக்கி சம்பந்தமே இல்லாமல் அவருக்கும் எனக்கும் என்ன, அவரை நான் நேரில் ஒரு முறை கூட பார்த்ததில்லை, இன்னி வரைக்கும் அவரை நேரில் ஒரு முறை கூட பார்த்ததில்லை, நான் யாருனே அவருக்கு தெரியாது, ஆனால் சம்பந்தமே இல்லாமல் என்ன ஏதுன்னே தெரியாமல் யாரோ ஒருத்தர் எங்கள் மூலையில் ஏற்றி விட்டதுக்காக காரணமே இல்லாமல் அவரை முறைச்சிருக்கோம், அவர் போஸ்டரை முறைச்சிருக்கோம், அவர் படத்தை முறைச்சிருக்கோம், அவர் பேரை முறைச்சிருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு மேலே வெறுப்பு அள்ளி தெளிச்சிருக்கோம், அவருக்கு எதிராக பேசியிருக்கோம், வெறுப்புணர்ச்சியோடும் வெறுப்பு முகத்தோடுமே அவர் பேரவே அவர் முகத்தவே அவர் படத்தவே அணுகிருக்குமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சி இன்னைய வரைக்கும் இருக்குது.
சே இப்படி நினச்சிட்டுமே ஒரு மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே எப்போ போகும்னா அவரை நேரில் சந்தித்தா அவரை ஆற தழுவி அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், அப்போ தான் நான் என்னோடய குற்ற உணர்ச்சியே போகும். இப்படிப்பட்ட தலைவரை இப்படி வெறுத்திருக்குமே, காரணமே இல்லாமல் இவ்வளோ அறியாமையில் இருந்திருக்குமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருக்குது. இந்த குற்ற உணர்ச்சியை போக்கிக்கிற நாள் சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவரை நேரில் சந்திச்சிருவோம் அப்படின்னு நம்புகிறேன். அவர் இன்னும் பல நூறு வருஷம் இருந்து தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சனாதானத்தை அடித்து நொறுக்கணும், ஆர்எஸ்எஸையும் பிஜேபியும் டவுசரை கழட்டிட்டு ஓட வைக்கணும், தமிழ்நாட்டுக்கு அரணா சீன பெருஞ்சுவர் மாதிரி தமிழ்நாட்டுக்கு பெரியாரிஸ்ட்டுகளும் அம்பேத்கரிஸ்ட்டுகளும் முக்கியமாக திருமாவளவன் மிகப்பெரிய பாதுகாவலனாக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அண்ணன் தோழர் எழுச்சி தமிழர் முனைவர் டாக்டர் 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 தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.